வணக்கம், நான் டாக்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோவில் நிறைய ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், டிசம்பர் எக்ஸாம் எழுதுகிற ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம், சார் கொஞ்சம் டவுனாக இருக்கும், ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. நம்ம வந்துட்டு டேக்ஸ் ஆடிட்ஸில் கொஞ்சம் பிஸியாக இருக்கும். உங்களுக்கு தெரியுமே, ஆடிட்டரோட லைஃபே இந்த டேக்ஸு அந்த சம்மந்தப்பட்ட அந்த டைமில் தான் போகும். ஸோ அது வந்து இப்போ டிசம்பர் டெட்லைன்றதுனால நிறைய வீடியோஸ் போட முடியறதில்ல. ஸோ இன்னைக்கு பேசிடுவோம், சண்டே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால பேசிடுவோம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். சி பசங்களா, நீங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட மே ஜூன் மாதத்துலேருந்து ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், ஓகே, இப்போ நம்ம 5 மாதம் ப்ரிப்பரேஷன் முடிச்சிருப்போம். 6வது மாதத்தில் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ 5 மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து போர்ஷன்ஸை முடிச்சிருப்பீங்க. நான் வந்து என்னோட பசங்க நம்ம எடுத்ததுலேருந்து சொல்ல வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 4.5 மாதத்தில் போர்ஷன்ஸ் வந்து தரவாக முடிச்சிட்டோம். ஸோ இதே மாதிரி தான் வந்து எல்லா அகாடமிஸும் எடுத்திருப்பாங்கன்னு வச்சுக்கோமே. ஸோ 4.5 மந்த்ஸ், அதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 1 மாதம் ப்ளஸ் ஒரு 6 மாதம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் போது அப்படின்னது. ஸோ 4.5 மாதத்தில் வரும்போது சப்ஜெக்ட் போர்ஷன்ஸை 100% முடிச்சிட்டோம். ஸோ ஐசிஏ புக்ஸை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதில் இருக்கிற எல்லாத்தையுமே, எல்லா எக்ஸாம்பிள்ஸ், எல்லா செஷனும் முடிச்சிட்டோம். ஸோ இது வந்து கிளாஸில் ஒரு தடவை கவனிக்கிறத பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம நிறையா டெஸ்ட் எழுதியிருப்போம். இப்போ நம்ம பசங்களே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மினிமம் ஒரு 25-30 டெஸ்ட்டு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எழுதியிருக்காங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா ஒரு 100 மார்க்ஸ் டெஸ்ட்டு. ஸோ இதெல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டிங்கன்னு நான் சொல்வேன், அட்லீஸ்ட் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஒரு 2-3 100 மார்க்ஸ் டெஸ்ட் முடிச்சிருக்கீங்க. எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஒரு 15-20 சாப்டர் வைஸ் டெஸ்ட் முடிச்சிருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் பயப்படுறதுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த 1 மாதம் உங்களுக்கு வந்து, இந்த நவம்பர் மாதம் முழுசாக இருக்குது. இந்த நவம்பர் மாதம் முழுக்க நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஃபஸ்ட்டு ஒரு 10 டேஸ் வந்துட்டு என்னென்ன ஏரியாலாம் நீங்கள் படிக்கல, அவர் என்னென்ன ஏரியாலாம் க்ரிப் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவை நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ அந்த எந்த ஏரியாவில் க்ரிப் இல்லையோ அந்த ஏரியா ஃபஸ்ட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பயம் வந்து குறைஞ்சிரும். அப்போ வந்து நம்ம படிக்காத விட்ட ஏரியாஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 1-2 சாப்டர் தான் இருக்கும் எல்லா சப்ஜெக்ட்லையுமே. அது எல்லா சப்ஜெக்ட்லையும் இல்லை, அதாவது ரொம்ப கம்மியாக தான் நீங்கள் வந்து விட்டுருக்குனா இருக்கணும். மோஸ்ட்லி 85% நான் படிச்சிட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும், இனிமே நான் அதை 15% படிக்கலன்னா கூட நான் எக்ஸாமுக்கு போயிட முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் உங்கள் மைண்டில் இருக்கணும். இது நம்பர் 1. ஆனால் இந்த கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு சும்மா ஏனோதானம்லாம் எடுக்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரி 20 டெஸ்ட்டு சாப்டர் வைஸ் டெஸ்ட் முடிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 2-3 100 மார்க்ஸ் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வரணும். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த சாப்டர் உங்களுக்கு நல்லா வருமோ அதில் எப்பேற்பட்ட சம்மந்தாலும் நீங்கள் போட கற்றுக்கணும். இதுதான் விஷயம். ஸோ இப்போ வந்து ஐசிஏ மாக் டெஸ்ட் பேப்பர்ஸ் இருக்குது, ஆர்டிபி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி, பாஸ்ட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் இருக்குது, அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி இதெல்லாம் நீங்கள் போட்டு 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 பார்க்கணும். டெய்லி வந்து அட்லீஸ்ட் ஒரு 6 ஹவர்ஸ் ஆகுது நீங்கள் டெஸ்ட் எழுதணும். இனிமேற்பட்டு இப்போ 1 நாள் to 1 நாள் வந்து டெய்லி வந்து 6 ஹவர்ஸ் ஆகுது டெஸ்ட் எழுதணும். இப்போது சார் நான் இன்னும் போர்ஷன்ஸே முடிக்கல அப்படின்னு சொல்கிற பசங்க, தயவுசெய்து அட்லீஸ்ட் நவம்பர் 10th குள்ளேயாவது போர்ஷன்ஸை முடிச்சிருங்க. அட்லீஸ்ட் 1 தடவையாவது 2 தடவையாவது 100 மார்க் டெஸ்ட் எழுதுங்க. அண்ட் சாப்டர் வைஸ் டெஸ்ட் கண்டிப்பாக எழுதுங்க. ஸோ சாப்டர் வைஸ் டெஸ்ட் ஏன்னா சில டைம் என்ன நடக்கும்னா, ஒரு 2 சாப்டரை விட்டுடுவோம் சரிங்களா, அந்த 2 சாப்டர் வந்து நீங்கள் சாப்டர் வைஸ் டெஸ்ட்டில் வந்து எழுதும்போது அது பெருசாக தெரியும். ஆனால் அது 100 மார்க் டெஸ்ட் எழுதும்போது அது வந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான் வரப்போகுது, அதனால அது வந்து சிறுசாக தெரியும். ஸோ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் 100 மார்க் டெஸ்ட் மட்டும் தான் எழுத போறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் 1-2-3 சாப்டர் படிக்கவே மாட்டீங்க. ஆனால் சாப்டர் வைஸ் டெஸ்ட் எழுதும்போது அந்த ஒரே ஒரு டெஸ்ட்லேருந்து உங்களுக்கு 30-40 மார்க் டெஸ்ட் வைக்கும்போது அது உங்களுக்கு பெருசாக தெரியும். அப்போ நீங்கள் வந்து அது எவ்வளோ இம்பார்ட்டன்றதை தெரிஞ்சுப்பீங்க. ஸோ சாப்டர் வைஸ் டெஸ்ட்டும் முக்கியம், ஃபுல் டெஸ்ட்டும் முக்கியம். அண்ட் படித்ததை திருப்பி 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 எழுதி பாருங்க. இது எனக்கு தெரியும், எனக்கு கான்ட்ராக்ட் ஆக்ட் தெரியும், எனக்கு வந்து கம்பெனி ஆக்ட் தெரியும், எனக்கு வந்துட்டு இது தெரியும், மேக்ஸில் வந்துட்டு இந்த சப்ஜெக்ட் தெரியும், அந்த சப்ஜெக்ட் தெரியும், டைம் சீரீஸ் தெரியும் அப்படின்னு அதான் சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வேலைக்காவது எழுதி எழுதி பார்த்தா தான் நல்லா ஞாபகம் வரும். அண்ட் சி திடீர் திடீர்னு மறந்த மாதிரிலாம் ஒரு ஃபீலிங் வரும், எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங் வரும். நம்ம அகாடமியில் ஸ்ரீகாந்த்னு ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து எப்போ பார்த்தாலும் எனக்கு தெரியாது, எனக்கு மறந்து போச்சுன்னே சொல்லுவான். டெஸ்ட் வச்சா மட்டும் 180 மார்க் மேலே வாங்குவான். எனக்கே கடுப்பாக இருக்கும், டேட்டா நீ சொல்கிறத பார்த்தீங்கன்னா நீ ஃபெயில் ஆயிருவே நாங்களே பயந்து போயிட்டோம், நீ நான் டெஸ்ட் வச்சா 80 மார்க் வாங்குறேன்னா அவன் அப்படி தான். அந்த மாதிரி தான் நிறையா பேர் பயப்படுவாங்க, ஆனால் எழுதினா எழுதிடுவாங்க அந்த மாதிரி. ஸோ அது நல்லா பசங்க, நல்லா படிக்கிற பசங்களுக்கே உண்டான ஒரு பயம். அதே மாதிரி தான் நீங்களும் உங்களுக்கு வரும், அதனால் நீங்கள் டெஸ்ட் எழுதினா நீங்கள் பாஸ் ஆயிடுவீங்க. ஆனால் நிறைய டெஸ்ட் நீங்கள் எழுதியே ஆகணும். டெஸ்ட் எழுதாமலாம் எக்ஸாம் போயிடவே போயிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த எக்ஸாம் சூழ்நிலை எப்படி இருக்கும்ன்றத மனசில் வச்சுட்டு அதே மாதிரி டெஸ்ட் எழுதுங்க. அந்த 2 மணி நேரம்னா 2 மணி நேரம் தான். அதே மாதிரி டெஸ்ட்டை வந்து பேப்பரை கையில் வச்சுக்கிட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பேப்பர் வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்ட் சைடில் எழுதணும், பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க பேப்பரை டெஸ்ட் எழுதும்போது. அதே மாதிரி அந்த 2 மணி நேரம்னா கரெக்டாக அந்த 2 மணி நேரம் அம்மா வந்து சொல்லிடணும். அதே மாதிரி எக்ஸாம் 15 நிமிஷம் டைம் தருவாங்க பேப்பர் படிக்கிறதுக்கு. ஸோ அக்கௌண்ட்ஸ்க்கும் லாக்லாம் வந்து பேப்பர் படிக்க டைம் தருவாங்க. அப்போ அந்த 15 நிமிஷம் அதுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த 1:30 to 2 மணிக்கு எழுதுறது. அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு தைரியமாக இருங்க, எக்ஸாம் எழுதிட முடியுன்ற தைரியத்தோடு இருங்க. ஏதாவதுனா டவுட்னா நான் ஆல்ரெடி டவுட் எப்படி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணும், டவுட் குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணணும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன்.
அந்த டவுட் குரூப் எப்படி ஜாயின் பண்ணுன்ற வீடியோ பார்த்துட்டு அதுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி பண்ணீங்கன்னா நான் வந்து டவுட் குரூப்ல உங்களை சேர்த்துப்பேன். டவுட் குரூப் ஓடிக்கிட்டு இருக்கு, அட்லீஸ்ட் வாரத்துக்கு ரெண்டுல இருந்து மூணு தடவையாவது டவுட் குரூப் செஷன் வச்சு கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு இருப்போம். லாஸ்ட் ஒரு மூணு நாளா கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால கிளாரிஃபை பண்ண முடியாம போச்சு, திருப்பி அது போயிட்டு இருக்கோம், அது பாட்டு டவுட் குரூப் பாட்டு போய்கிட்டு இருக்கோம். சி என்னால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் மக்களுக்காக. என்கிட்ட ஜாயின் பண்றாங்களோ ஜாயின் பண்ணலையோ, என் புக்கை வாங்கி படிக்கிறாங்களோ, என்கிட்ட கிளாஸ் வர்றாங்களோ இல்லையோ, அதெல்லாம் வேற விஷயம். பட் நாங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா ஏதோ சூழ்நிலைனால வேற எங்கேயோ வந்துட்டு காசை கட்டி நிறைய பசங்க வந்துட்டு இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம மாதிரி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நாங்கள் ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி இருக்கணுன்றதுக்காக தான் அந்த சேவையை ஆரம்பித்தோம். அண்ட் நிறைய யூடியூப்ல வீடியோவும் போடுறோம், நிறைய டெமோ கிளாஸ் வீடியோஸ் இருக்கும், ரிவிஷன் கிளாஸஸ் வீடியோஸ் இருக்கும். அண்ட் லெட்ஸ் பாஸ்.சிஏ.காம்னு ஒரு வெப்சைட் இருக்கு, அந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ ரிவிஷன்ஸ் வீடியோஸ் இருக்கும். அண்ட் ரேபிட் ரிவிஷன் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அக்கௌண்ட்ஸுக்கு ரேபிட் ரிவிஷன் எதுக்கு ஆரம்பிச்சிச்சு, சூப்பராக போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 60 பேர் ரேபிட் ரிவிஷன் கிளாஸஸ்ல நல்ல ஆதரவுன்னு சொல்லலாம். அண்ட் அடுத்தது நாங்கள் மேக்ஸ் ரேபிட் ரிவிஷன் ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் லா ரேபிட் ரிவிஷன் ஆரம்பிப்போம். அண்ட் மக்களுக்கு ரேபிட் ரிவிஷனை ஜாயின் பண்ணணும், அது எப்படின்னா நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க பேர் போட்டு எந்த ஊர்னு போட்டு என்ன மாதிரி என்ன சப்ஜெக்ட் நீங்க பயமா இருக்கீங்க, எக்ஸாம் முன்னாடி முடிக்க முடியுமான்னு சந்தேகம் ஏதாவது கேளுங்க, பார்ப்போம். அண்ட் எதுனாலும் நீங்க மெசேஜ் பண்ணுங்க. லைக் எனக்கு ஒரு இப்போ எனக்கு ஒரு வீடியோ போடணும்னா எனக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு மெசேஜ் வந்தால் அந்த வீடியோக்கு நாங்கள் ரெடி ஆக முடியும் போடுறதுக்கு. பயப்படாம இருங்க, தயவு செய்ய சொல்றோம், பயப்படாம இருங்க, படிச்சுட்டே இருங்க. 9 மணி நேரம் 10 மணி நேரம் ஒரு நாளைக்கு படிச்சுட்டே இருக்கணும், கையில எழுதி எழுதி பார்க்கணும். சும்மா புக்கு பரட்டுறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்க ஒரு மணி நேரம் கையில எழுதுறது கூட பெஸ்ட் தான் சொல்லுவேன். இன்ஸ்டா ஆஃப் 2 மணி நேரம் நமக்கு புக்கு புரட்டுறதுக்கு டைம் எடுத்து 1 மணி நேரம் எழுதிருங்க, அதுதான் பெஸ்ட். சரிங்களா? சரி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.